வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு மகளிர் தினம். சோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் எல்லாருக்குமே மகளிர் தினம் நல்லா இருக்கு. இந்த வீடியோல பெண்களை பத்தினா ஒரு சில உலகியல் ரீதியான உண்மைகளை பத்தி தான் பேச போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கான் ரெண்டு பிரஸ் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படின்னா பெண்களால மல்டி டாஸ்கிங் அப்படிங்கறத அதிக அளவுல பண்ண முடியும். அதாவது ஒரு ஆம்பளைய காட்டிலும் பெண்களால பாத்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் அப்படிங்கறது எக்கச்சக்கமா பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்ணால சமையல் செஞ்சுக்கிட்டே சீரியல்ல என்ன நடக்குது அப்படிங்கறத மைண்ட்ல ஏற்றிக்க முடியும். அண்ட் அதே நேரத்துல ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அதே நேரத்துல மொபைலும் யூஸ் பண்ண முடியும் அண்ட் டிவில என்ன நடக்கு அப்படிங்கறதையும் வாட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி திறமைகள் எதுவுமே ஆண்கள் கிட்ட கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம ஃபெயில் ஆயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்மளால ஒரே ஒரு டாஸ்க்ல மட்டும்தான் மைண்ட் செலுத்த முடியும், அதுவும் படிப்பா இல்ல மொபைலான்னு கேட்கும் போதுல மொபைல் அப்படின்னு பாடிடுவோம். ஸோ இதனாலதான் நம்ம ஃபெயில் ஆகிறோம். அந்த பொண்ணுக்கு தாந்தா வகைங்கிற திமுறை அப்படின்னு யாராவது சொல்றத நீங்க கேட்டிருக்கலாம். இந்த உலகத்துல இருக்கிற பெண்கள்ல 2% பெண்களுக்கு தான் தாந்தான் அழகு அப்படிங்கிற கர்வம் இருக்கும். நான் தான் அழகு அப்படிங்கிறத வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. மத்த பொண்ணுங்க யாருமே தாந்தா அழகு அப்படிங்கிறத வெளியெல்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பெண்களோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது ஆண்களோட ஆயுட்காலத்தை விட அதிகமா, அதாவது ஒரு பெண்ணால சராசரியா 73 ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா. பட் அதே ஆணை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 69.5 ஆண்டுகள் வரைக்கும் தான் உயிர் வாழ முடியுமா. ஆண்களோட பெண்களுக்கு தான் சுவையறிகள் தன்மை வந்து அதிகமா இருக்குமா. அதாவது எல்லாருக்குமே நாட்டுல பாத்தீங்கன்னா சுவையறியும் படுக்கைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா இருக்கலாம். சோ அதனாலதான் சோத்துல உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பெண்களால ஈஸியா பார்க்க முடியுது. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஆண்களோட இதய துடிப்பை விட பெண்களுக்கு தான் இதய துடிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இதை நான் ஒத்துக்கிட மாட்டேன். ஏன் அப்படின்னா அவங்கள நினைச்சு நினைச்சு எங்களுக்கு தான் இதய துடிப்பு அப்படிங்கிறது படப்படப்படப்படப்படப்படன்னு அடிச்சுக்கிட்டே. நீங்க ஒரு பொய் சொல்றீங்க அப்படின்னா பெண்கள் அதை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்களா? எஸ், ஒரு ஆண் பொய் சொல்றான் அப்படின்னா பெண்களால அதை ஈஸியா கண்டுபிடிக்க முடியுமா? அவனுடைய உடல் அசைவு, அவனுடைய செய்கைகள், ஏன் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை உச்சரிப்ப வச்சு நீங்க பொய் தான் சொல்றீங்க அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு ஆண் பெண்ணும் லவ் பண்ண போச்சுல, அந்த பையன் வந்து அவனை ஏமாத்துறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொண்ணு ஈஸியா கலந்துக்கிறோம். பட் ஆண்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டிஸ் பாருவா இல்ல இல்லையா, அப்போ அந்த பொண்ணு ஏமாத்துறாவா இல்லையான்னு தெரியாமலே அந்த பொண்ணு ஏமாத்திட்டு இன்னொருத்த கூட போறதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு எதை ஏமாத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தாடி வச்சுட்டு தாடி வச்சுட்டு தெரியும். ஒரு பையன் குழப்பத்துல இருக்கான் அப்படின்னா அவன் தனியா போய் உட்கார்ந்து அதை பத்தி சிந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கிளியர் பண்ணிடுவான். ஆனா ஒரு பொண்ணு அப்படி கிடையாது. ஒரு பொண்ணுக்கு ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் வருது, இல்ல அவன் வந்து ஏதாவது குழப்பத்துல இருக்கா அப்படின்னா அவ வந்து அவளுக்கு பிடிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அப்போ அவகிட்ட போய் அவங்க கிட்ட போய் அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பேசி முடிச்சுட்டு அதை அப்பவே மறந்துடுவாங்களாம். சோ அதுக்கப்புறம் அதை பத்தி யோசித்து திங்க் பண்ணி மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்க மாட்டாங்க. பெண்கள் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே சுத்தி வளர்த்துதான் பேசுவாங்களாம், எதையுமே ஸ்ட்ரைட்டா பேச மாட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கு, அதை வந்து தான் பிரியமானவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதை சுத்தி வளர்த்துதான் கேட்பாங்களாம். ஸ்ட்ரைட்டா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஸோ இனிமேல் உங்க பார்ட்னர் வந்து ஏதாவது ஒரு சம்பந்தமே இல்லாத டாபிக் எடுத்து அப்படி சுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ தேவை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க புரிஞ்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துருங்க, இல்ல அப்படின்னா பிரேக்கப். இன்னமுமே நிறைய இடத்துல பெண் அடிமைத்தனம் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது. சோ நிறைய பெண்கள் வீட்டுக்குள்ளேயே பணங்கி கிடக்குறாங்க. பட் அதையும் மீறி வெளியே வரக்கூடிய பெண்கள் எக்கச்சக்கமா வந்துகிட்டு தான் இருக்காங்க. சோ அப்படி எல்லாருமே வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும். என்னதான் ஒரு ஆண் தாந்தான் பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அவன் உறவு ரீதியா வேணா பலசாலியா இருக்கலாம், ஆனா மனத அளவுல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் தான் பலசாலி அப்படிங்கிறத ஆய்வறிக்கையிலேயே சொல்றாங்க. அண்ட் இந்த விஷயத்த நான் முழுக்க முழுக்க உண்மைன்னு ஒத்துக்கிடுவேன். உதாரணத்துக்கு எங்க அம்மாவை தான் எடுத்துக்கிடணும். சோ எங்க அம்மா பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ணுவாங்க. சோ இந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹேட்ஸ் ஆஃப். இன்னைக்கு பெண்கள் தினம் அப்படிங்கிறதுனாலதான் பெண்களை பத்தி ஏதாவது ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். சோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. அண்ட் இன்னொரு வீடியோ வரை நல்லா கண்டிப்பாக சந்திக்க முடியும். உங்கள் விடைபெறுவது உங்கள் ஃப்ளாப் பாய். ரொம்ப வெயிட்டிங்.